வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னனா கூர்ம அவதாரம் எடுக்க துர்வாச முனிவர்தான் காரணமாமே மகாவிஷ்ணுவின் இரண்டாவது அவதாரமாக போற்றப்படுவது கூர்ம அவதாரம் மற்ற அவதாரங்கள் எல்லாம் தீயவர்களை அழிக்க எடுக்கப்பட்ட அவதாரமாகும் ஆனால் கூர்ம அவதாரமோ யாரையும் அழிக்காமல் பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்க துணை நின்ற அவதாரமாகும் இந்த அவதாரத்தை எடுக்க துர்வாச முனிவர் தான் காரணம் என்றே சொல்லலாம் துர்வாச முனிவரோ கோபத்திற்கும் சாபமிடுவதற்கும் பெயர் பெற்றவர் இவரிடம் பெருமாளின் பிரசாதமான பூமாலை ஒன்று இருந்தது அவர் மூலக சஞ்சாரி அவ்வாறு அவர் தேவலோகம் வழியாக சென்றபொழுது தேவேந்திரன் அந்த வழியாக தன்னுடைய யானையின் மீது ஏறி வந்தான் அவனை கண்டு மகிழ்ந்த துர்வாசரோ தன்னிடம் இருந்த அந்த மாலையை அவனுக்கு அளிக்க அவனோ அதனை வாங்கி யானையின் மத்தகத்தில் வைத்தான் யானையோ அதனை தும்பிக்கையால் எடுத்து தன்னுடைய காலில் இட்டு மிதித்தது துர்வாசருக்கோ வந்ததே கோபம் அகந்தையால் நீயும் உன்னுடைய குழுவினரும் பலமற்றுப் போவீர்கள் என்று சவித்து விட்டார் துர்வாசரோ வலிமை மிகுந்த தபஸ்மி அவருடைய வாக்கோ பலிக்கத் தொடங்கியது தேவர்களோ பலமிழந்தனர் அசுரர்கள் பலம் கொண்டு தேவர்களுடன் போரிட்டு போரில் மடிந்த தேவர்களோ மடிந்தபடியே இருக்க அசுரர்கள் மாண்டபொழுது அவருடைய குருவான சுக்கராச்சாரியார் தன்னுடைய தவவலிமையால் அவர்களை மீண்டு எழச் செய்தார் இதனால் தேவர்களின் எண்ணிக்கை குறைய அசுரர்களின் எண்ணிக்கையோ அதிகரித்துக் கொண்டே இருந்தது இந்த பிரச்சனையிலிருந்து மீள வேண்டி பிரம்மனோ தன்னுடைய தலைமையில் தேவர்கள் அனைவரையும் அழைத்து மகாவிஷ்ணுவை அணுகினார் அவர் வழியொன்றை கூறினார் பார்க்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் அதனை தேவர்கள் உண்டால் சாகாவரம் பெற்று வாழலாம் என்றார் மகாவிஷ்ணு பார்க்கடலை கடைய வேண்டும் என்றால் அவ்வளவு பெரிய மத்து வேண்டுமே அதனை சுற்றி இழுக்க கயிறு வேண்டுமே பலமற்ற தேவர்களை கொண்டு எப்பொழுது கடைந்து முடித்து எப்பொழுது அமிர்தம் எடுப்பது என்று பல கேள்விகளோ எழுந்தது மலையை மத்தாகவும் வாசிக்கி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு வெளிவர இருக்கும் அமிர்தத்தில் பங்கு தருவதாக கூறி பலமாக உள்ள அசுரர்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு பார்க்கடலை கடையுமாறு கூறினாராம் பெருமாள் பலமற்று தோய்ந்து போயிருந்த தேவேந்திரனோ அசுரர்களிடம் சென்று பேசினான் அசுரர்கள் அவனை கண்டு எள்ளி நகையாடினர் அதனையும் தேவேந்திரனோ அசுரர்களின் பங்களிப்பை வேண்டி நின்றான் சுக்கராச்சாரியாரின் அறிவுரைப்படி அசுரர்களோ முழுமையான ஒத்துழைப்பு தர ஒப்புக்கொண்டனர் ஆனால் மந்தார மலையை கொண்டு சென்று கடலிலே போட்டு வாசுகியை கயிறாக தயார் செய்யுங்கள் அப்பொழுது அங்கு வந்து அசுரர்கள் நாகத்தின் வாய்ப்புற பகுதியில் நின்று கடைய உதவுகிறோம் என்றார்கள் தேவர்கள் மந்தார மலையை தூக்க முடியாமல் தூக்கி வந்தார்கள் அப்போது பாதியிலே மலையை கீழே போட்டுவிட அதனடியில் மாட்டிக்கொண்ட தேவர்களோ நசுங்கத் தொடங்கினர் கருடனான பெருமாளோ உடனடியாக அங்கு வந்து கருடனின் காலில் மலையை தூக்கி கொண்டு கடலில் போட்டார் உடனடியாக வாசுகி நாகமும் மலையை சுற்றி கொண்டது இரண்டு தரப்பிலும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய தொடங்கினர் கனமான மந்தார மலையோ தொடங்கியது தேவர்களும் அசுரர்களும் செய்வதறியாது திகைத்தனர் பெருமாளோ ஆமையாக மாறி மலைக்கடியில் சென்று அதனை தாங்கி பிடிக்க இதுவே கூர்ம என்ற ஆமை அவதாரமாகும் தேவர்களும் அசுரர்களும் கடையத் தொடங்க வாசுகி பாம்போ தாங்க முடியாத வழியால் விஷத்தை கக்கியது உலகோரை காப்பதில் விருப்பம் கொண்ட பரமேஸ்வரன் இந்த விஷத்தை தான் உண்டு உலகை காக்க விரும்பினார் பார்வதி தேவியோ அனுமதிக்க விஷத்தை துளியும் வீணாக்காமல் உருட்டி எடுத்து விழுங்க அன்னை பார்வதியோ தன்னுடைய மணாளன் கழுத்தை பிடிக்க விஷமோ சிவனின் கண்டத்தில் அதாவது தொண்டையிலே நின்றுவிட்டது இதனால் தான் நீலகண்டன் என்ற காரணப் பெயர் பெற்றார் சிவபெருமான் அப்பொழுது கடலிலிருந்து காமதேனு என்ற பசு வெளிப்பட்டது இந்த பசு வேண்டியதை தரும் வல்லமை படைத்தது இது பார்வதி தேவியிடம் சேர்ந்து அடுத்து பொன்மயமான ஒளியுடன் உச்சை குதிரை தோன்றியது இந்த குதிரையோ பறக்கும் ஆற்றல் படைத்தது அதற்கு அடுத்ததாக ஐராவதம் என்ற நான்கு தந்தங்களை கொண்ட வெள்ளை நிற யானை தோன்றியது இது இந்திரனின் வாகனமானது அதனை அடுத்து ஐந்து மரங்கள் பார்க்கடலில் இருந்து வெளிவந்தன பஞ்சதொருக்கள் என்று சொல்லப்படும் அவை அரிசந்தனம் கற்பகம் சந்தனம் பாரிஜாதம் மந்தாரம் ஆகும் இவற்றில் கற்பக மரத்தின் கீழ் இந்திரன் அமர்ந்தான் கேட்பதை கொடுக்கும் சக்தி கொண்டது கற்பகம் அடுத்து கௌஸ்துபம் என்ற மணிமாலை தோன்றியது இதனை அணிபவர்களுக்கு ஆற்றலும் வெற்றியும் தரக்கூடியது இதனை திருமாலோ அணிந்து கொண்டார் அதற்கு பின்பு சேஷ்டா தேவி தோன்றினாள் இவளை மூதேவி என்பார்கள் இவளுக்கு அடுத்து மிகவும் அழகான அறுபது கோடி தேவலோக பெண்கள் தோன்றினார்கள் இவர்களை தேவர்களே ஏற்றுக்கொண்டனர் அடுத்து தோன்றியது மது இந்த மது தோன்றும் பொழுது அதன் அதிதேவதையான சுரா தேவியுடன் மதியை மயக்கும் அழகு மங்கையரோ கணக்கற்ற தோழிகளுடன் தோன்றினார்கள் அவர்களை அசுரர்கள் எடுத்து கொண்டார்கள் இதற்கு பின்பு தோன்றியவள் தான் ஸ்ரீதேவி எனப்படும் மகாலட்சுமி மலர் மாலையை ஏந்தியவளாக அவதரித்த இவளோ தனக்கு தகுந்த மணாளன் மகாவிஷ்ணுவே என்பதை அறிந்து மகாவிஷ்ணுவிற்கு மாலை அணிவித்து திருமாலின் தேவியானாள் அடுத்து விஷ நீக்கும் மூலிகையுடன் சந்திரன் வெளிப்பட்டார் மேலும் அவரோ கைகளில் நீலோத் பல மலர் சாஸ்திர சுவடிகள் இருந்தது அடுத்து தோன்றியது மணி இதனை சிந்தாமணி என்றும் சொல்வார்கள் அதனை சூரியன் ஏற்றார் கடைசியில் அவதரித்தவர்தான் தன்வந்திரி நான்கு கைகளுடன் அவதரித்த இவரோ கைகளில் சீந்தில் கொடி அட்டை பூச்சி அமிர்த கலசம் கதாயுதம் தரித்திருந்தார் இவர் மருத்துவர்களின் தேவதையானார் தன்வந்திரியின் கையில் இருந்த அமிர்த கலசத்தை பெறுவதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பலத்த போட்டியிருந்தது மகாவிஷ்ணுவோ சர்வ லட்சணங்களுடன் பேரழகு கொண்ட பெண்ணாக மாறினாள் அவள் அவள்தான் மோகினி அசுரர்களை வழிக்கு கொண்டு வர மகாவிஷ்ணு எடுத்த ஒரு அஸ்திரமே மோகினி என்ற ஒரு அவதாரம் அந்த சமயம் ஸ்ரீகரியோ ஆடவரின் சிந்தனையை இழக்க செய்ய சீரிய அழகுடைய பெண் வடிவில் ஜெகன் மோகினியாக அவர்களின் முன்பு தோன்றினார் அதுவரை தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த அசுரர்களோ வாயடைத்து நின்றனர் இவ்வளவு அழகுள்ள பெண்ணை தாங்கள் கண்டதே இல்லையே பிரம்மன் தங்களுக்காகவே இவளை படைத்திருக்கிறான் என்று வியந்தனர் அடகியே அனைவருக்கும் சொந்தமான ஒரு பொருளுக்கு நாங்களோ சுயநலத்தால் சண்டை போட்டுக் கொள்கிறோம் கசியபரின் மைந்தர்களான எங்களுக்கு பாரபட்சமின்றி சம அளவு பங்கிட்டு தாயென்றன அதற்கு மோகினியோ கசியபரின் புத்திரர்களே நீங்களோ பக்திமான் ஓயாத ஆசையுடன் தெரியும் ஓனாய் கூட பெண் அன்பிற்கு ஆளாகாது என்கின்ற உலகத்தில் புதிதாக வந்த என்னை எவ்வாறு நம்பினீர்கள் என்று வினவினாள் இவ்வாறு அவள் வினவியதும் மேலும் அவள் மீது நம்பிக்கை உண்டாகியது அசுரர்களுக்கு அமுத கலசத்தை மோகினியிடம் அசுரர்கள் ஒப்படைத்தனர் நான் தான் பங்கிடுவேன் நான் எது செய்தாலும் எப்படி செய்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன சொல்கிறீர்கள் என்று மோகினி கேட்க அனைத்தையும் அசுரர்களோ ஒப்புக்கொண்டனர் அன்று உண்ணான் ஒன்புற்று புனித நீராடினர் ஹோமங்கள் நடத்தி தானங்கள் செய்தனர் ஸ்ரீஹரியான மோகினியோ தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் அமர்த்தினாள் அனைவரும் தர்பாசனத்தில் அமர்ந்திருந்தனர் அசுரர்கள் கிழக்கு முகமாகவும் தேவர்களோ மேற்கு முகமாகவும் அமர்ந்து அமுதத்தை அருந்த தயாரானார்கள் அசுரர்கள் அனைவரும் மோகினியின் அழகில் மயங்கி இருந்தனர் அசுரர்களுக்கு அமிர்தம் தருவதோ பாம்பிற்கு பால் வார்ப்பது போல என்று எண்ணி மோகினியோ தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தாள் அசுரர்கள் அனைவரும் மயக்கத்தில் இருந்ததால் அவர்களுக்கு இந்த சூழ்ச்சியோ தெரியவில்லை ஆனால் அசுரர்களில் ராகு என்பவன் மட்டும் இந்த சூழ்ச்சியை தெரிந்து கொண்டான் தேவர்களைப் போல உருமாறி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்து கொண்டு அமிர்தத்தை அறிந்துவிட்டான் இந்த விஷயத்தை அறிந்த மகாவிஷ்ணுவோ தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் ராகுவின் தலையை வெட்டி எறிந்தார் அமது உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை இதனை பார்த்த பிரம்மனோ துண்டிக்கப்பட்ட தலையோடு ஒரு சர்ப்ப உடலை பொருத்தினார் துண்டிக்கப்பட்ட உடலோடு ஒரு பாம்பின் தலையை பொருத்தி இணைத்தார் அவை இரண்டும் ராகு கேது என்ற பெயருடன் கிரகபதவி பெற்றனர் பின்பு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடந்தது அமுதவானம் உண்ட தேவர்களை அசுரர்களால் அழிக்க முடியவில்லை தேவர்களோ அசுரர்களை பாதாள லோகத்திற்கு துரத்தினார்கள் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்ததன் விளைவாக பல பல அரிய பொருட்கள் கிடைத்தன அதே சமயம் நிகழ்வுகளும் நடைபெற்றது அனைத்துமே நிகழ்வாகும் உலகை காக்க தசாவதாரம் எடுத்தார் திருமால் அதில் ஒன்றுதான் கூர்ம அவதாரம் கூர்மம் என்பதற்கு ஆமை என்று பொருள் அவர் இந்த வடிவத்தை தன்னுடைய அவதாரத்திற்கு தேர்ந்தெடுத்தது ஏன் தெரியுமா ஆபத்து வரும்பொழுது ஆமையோ தன்னுடைய உறுப்புகளை ஓட்டுக்குள் அடக்கி பாதுகாத்து கொள்ளும் தன்மை மனிதனும் கெட்ட சிந்தனைகள் தம்மை தாக்க வரும் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி நன்மை பெற வேண்டும் என்று உணர்த்த தோன்றியது இந்த அவதார நோக்கமாகும் ஆமை புகுந்த வீடோ உருப்படாதே என்பார்கள் அப்படி இருக்க திருமால் இந்த வடிவம் எடுத்தது சரிதானா என்று என்ன தோன்றும் இங்கு ஆமை என்று சொல்லப்படுவது இல்லாமை என்ற வறுமை கல்லாமை பொறாமை ஆகியவையாகும் வீடு என்பதற்கு மனம் என்று பொருள் உண்டு புகுந்த மனமோ என்பதே அந்த பழமொழியின் உட்பொருளாகும் மேலும் இது போன்ற சில ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே